எல்லாருக்கும் வணக்கம். வருகின்ற நவம்பர் 5 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி அளவில் கோயம்புத்தூரில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக ஒரு மாபெரும் கண்டனம் மற்றும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நம்ம நடத்தினோம். எதற்காக இந்த கண்டனம் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்றால், ஒரு நல்ல சட்டத்தை தவறுதலாக பணத்தை பறிப்பதற்காக அவர்களுடைய சுய லாபத்திற்காக வன்கொடுமை சட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஒரு சிறு கும்பல். அது மட்டுமின்றி அந்த சட்டத்தை எந்தவித விசாரணையும் இன்றி ஒரு சில பேருக்கு சாதகமாகவும் நியாயமாக செயல்படக்கூடிய ஒரு சில பேருக்கு பாதகமாக எந்த விசாரணையும் இன்றி உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற காவல்துறையை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம். வன்கொடுமை சட்டம் எதுக்காண்டி உண்மையில உருவாக்கப்பட்டதுன்னா, இந்த மண்ணில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது. இந்த சுதந்திரத்துக்காக அனைத்து மக்களும் ஒன்றாக இணைந்து தான் போராடி இந்த சுதந்திரத்தை வென்று எடுத்திருக்கோம். அப்படி மண்ணில், சுதந்திர மண்ணில் உயர்வு தாழ்வு பார்க்கக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் இந்த சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, தன்னோட சுய வெறுப்பையும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவும் பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் இந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த சட்டத்தை பயன்படுத்துபவர்களுக்கு சில காவலர்கள் உறுதுணையாக இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த காவலர்களையும் ஒரு தவறான எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்கப்படுகிறது. அதனால் வருகின்ற நவம்பர் 5 ஒட்டுமொத்த சமூகமும் தமிழ் குடிகளும் ஒன்றாக இணைந்து இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த PCR வழக்கை தவறாக பயன்படுத்துபவர்கள் மீதும், பணம் சம்பாதிக்க எண்ணத்தில் பயன்படுத்துபவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை, கடுமையான சட்டத்தை இயற்றி கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். எந்தவித விசாரணையும் இன்றி வழக்கு பதிவிடுகின்ற காவல்துறையின் மீது உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்பது வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களோட வேண்டுகோள். நன்றி.